அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் தனுசு ராசிக்கு அதிசார குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், அல்லது இந்த பாதசனி இப்போ நடந்துட்டுருக்குது உங்களுக்கு, இந்த பாதசனியோட கஷ்டங்கள் தீருமா இந்த அதிசார குரு பெயர்ச்சியால், இந்த அதிசார குரு பெயர்ச்சியால் உங்கள் கஷ்டங்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பற்றிய இந்த பதிவை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். இது பொது பலன்கள் மட்டுமே. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது இந்த தனுசு ராசிக்கு வந்து பாத சனி தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதாவது சனி பெயர்ச்சிக்கு அப்புறமும் கஷ்டங்கள் பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். வேலை இழந்தவர்கள் இன்னும் வேலை கிடைக்கவில்லை. அதே போல் இன்னும் குடும்பத்திலும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இல்லை. தனுசு ராசிக்கு ஏழரை சனியில் ஜென்மசனி நடக்கும் காலகட்டத்தில் நிறைய தனுசு ராசி நண்பர்கள் எனக்கு கால் பண்ணி சொன்ன விஷயம், அல்லது அவங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட வந்து நான் பார்த்ததில், கணவன் மனைவி பிரிவு அல்லது வந்து முழு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, ஒரு நெருங்கிய உறவினர்களுடைய பிரிவு, கடன்படுதல், பெரும் கடன், பிரச்சனைக்குரிய கடன், வழக்குகள் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையிலுமே கடந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தது சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்த்து நீங்களும் காத்திருந்தீர்கள். 3 ஆண்டுகள் இழந்த இழப்புகளுக்கு உடனடியான தீர்வு வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஏனென்றால் இப்பொழுது பாதசனி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த பாதசனியில் உங்களுக்கு உங்கள் வார்த்தையாலேயே உங்களுக்கு எதிர்ப்புகளும் உங்களுடைய கம்யூனிகேஷனை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுக்கு எதிரிகளும் எதிர்ப்புகளும் தோன்றிக்கொண்டே தான் இருப்பார்கள். குறிப்பாக சகோதர வகையில் கூட சில மனஸ்தாபங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும் கடந்த காலத்தில். இந்த 3 மாதத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கடந்த 3 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஏற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு பொருளாதாரம் ஆசிட்டிஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும், பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்காது. அதே போல் கடன் அதிகமாக பட்டவர்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்பில்லையா என்று ஏக்கங்க பெருமூச்சிகள் எனக்கு கேட்கிறது. இன்னும் சொல்ல போனாக கணவன் மனைவி பிரிவு, சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லாமத்தனம், அதே போல் நிறைய வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். பணம் பிரச்சனை பெரும்பாடாக இருந்திருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பாத சனியாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் விரைய செலவுகள் அதிகமாக கொடுத்துருப்பார். ஆடம்பர செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி, விரைய செலவுகளை ஏற்படுத்தி பொருளாதாரத்தை கெடுக்கக்கூடியவராக இருப்பார். இப்போது இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு காலகட்டத்தில் தான் தனுசு ராசிக்காரர்கள் போயிட்டுருக்கிறாங்க. கடந்த மாதம் 5க்குரிய செவ்வாய் 6ஆம் பாவகத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் சகோதர வகையில் உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு மனஸ்தாபம் இருக்கும். மேலும் 5க்குரியவன் ராகுவோடு சேரும்போது பிள்ளைகள் வழியிலையும் ஒரு மன வருத்தமோ அல்லது அவர்களால் ஒரு விரைய செலவுகளோ உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். இப்போது இந்த எடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த ராசியாதிபதி அஸ்தங்கம் வேறு 1.5 மாதங்கள் ஏறி 1 மாதத்திற்கு மேலே பட்டிருந்ததுனால பணம் பலம் குறைந்திருந்ததுனால் ராசியாதிபதி உடல்நிலை சுகமும் குறைவு ஏற்பட்டு பணமும் உங்கள் கையில் கொஞ்சம் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். கடன் பிரச்சனை முழுமையாக தீர முடியாதபடி சூழ்நிலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது. எடுத்த முயற்சிகள்லாம் பின்னடைவை சந்திச்சிருப்பீங்க. வேலை இழந்தவங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. அந்த விரக்தியில் வந்து நிறைய பேர் வந்து பல விஷயம், அதாவது ரொம்ப வெக்ஸாக இருக்கீங்க. விரக்தி மனப்பான்மை உங்களுக்கு நிறையவே இருக்கும். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி நன்மையை ஏற்படுத்துமா என்றால் முழுவதுமாக ஏற்படுத்துவதற்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் ஒரு பார்ட் ஒரு வகையில் நன்மை ஏற்படுத்தும். ஏனென்றால் அதிசாரமாக செல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவகத்திலே சஞ்சரிக்கிறார். 3ஆம் பாவகத்திலே சஞ்சரிக்கும் போது அது சுப பலமாகவும் சுப கிரகமாகவும் உங்கள் ராசியாதிபதியாகவும் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளில் ஒரு வெற்றியை தரும். முயற்சி தேக்கம் மாறும், உங்களை முயற்சி செய்ய வைக்குவார். அது தைரிய வீரியஸ்தானம். இந்த தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் போய் உட்காரும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் ஏற்பட்டு நீங்கள் வந்து முயற்சிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று சொல்ல போனாக்க, இத்தனை கடந்த காலத்தில் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷனால் சில தவறான புரிதல்கள் ஏற்பட்டு இருக்கும்.
உங்களை தப்பா புரிஞ்சுக்கோங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னாக்க உங்களை வந்து சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளாலேயே நிறைய வந்து பிரச்சனைகளை நீங்கள் விலைக்கு வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் தீர வேண்டிய வாய்ப்பும் இருக்கிறது. தொழில் பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பாவகத்தை பார்ப்பார். ஸோ தந்தை வழியில் உங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கும். தந்தை வழியோட உதவியோட, தந்தை வழியில் ஆதரவு, தந்தையோட உதவி, இவங்க இதனால் வந்து உங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிரச்சனை வந்து அந்த தந்தை வழி ஆதரவு மூலம் உங்களுக்கு தீரக்கூடிய சான்ஸ் நிறையவே இருக்கிறது. அடுத்தது, அவருடைய மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பார். அதனால் வாழ்க்கை துணைவரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சண்டை சச்சரவுகள் தீர்வதற்கும் சான்ஸ் நிறையவே இருக்கிறது. ஒரு கணவன் மனைவிக்குள் ஒரு அந்நியோன்னியும் பிறக்கும். அடுத்ததாக, தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் உங்களுடைய பதினொன்றாம் பாவகத்தை பார்ப்பார். பதினொன்றாம் பாவகத்தை குரு பார்ப்பதால், மேலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து நான்காம் பாவகத்தில் உச்சம். அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தாவோ, அல்லது வண்டி வாகனம் ஏதாவது புதுசாக வாங்கணும், அல்லது பழசை மாற்றிட்டு புதுசாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலையும் சரி, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும். மேலும் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு ஒரு லாபங்கள் ஏற்படும். கடந்த காலத்தில் இருந்த பின் அடைவு ஒரு கொஞ்சம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். செய்யக்கூடிய தொழிலிருந்து நமக்கு வர வேண்டிய பணம் கரெக்டாக வந்துடும். பெருசாக லாபம் வரலனா கூட வர வேண்டிய பணம் உறுதியாக வரும். அதாவது, இதற்கு முன்பு வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணமே வராமல் இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்கோம். அதே போல் கொடுக்கல் வாங்கலில் உங்ககிட்ட பிரச்சனை இருந்துட்டு இருக்கோம். அந்த கொடுக்கல் வாங்கலில் உள்ள பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. நீங்கள் கடனுக்கு எதிர்பார்த்திருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் வாங்கணும்னாலும் சரி, அது இந்த அதிசார குரு பயிற்சி காலத்தில் சாத்தியமாகும். அதிசார குரு பயிற்சி வந்து ஏப்ரல் 5 முதல் செப்டம்பர் 16 வரை. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். அதாவது, நீசமாகி குரு இருந்த காலத்தை விட இப்போ மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ஒன்று தான் மைனஸ்ஸு, ஆனால் அவருடைய பார்வையால் உங்களுக்கு பல நன்மைகள் விளையும். மூன்றாம் இடத்து குருவால் உங்கள் முயற்சி வெற்றியடையும். ஒரு வேலையை நீங்கள் வந்து ஒரு முறை முயற்சி செய்தாலே சக்ஸஸ் ஆகும். ஆனால் கடந்த காலத்திலே நீங்கள் ஒரு வேலைக்கு பல முறை அலைஞ்சி திரிஞ்சால் மட்டுமே அது சக்ஸஸ் ஆகிருக்கும். மேலும் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்டவர்கள் கடந்த காலத்திலே இப்போது உங்களை பற்றி சரியான புரிதல்களுக்கு வருவார்கள். உங்களுடைய கம்யூனிகேஷனால் ஏற்பட்ட தவறான புரிதல்கள் மாறும். மேலும் உங்களுடைய சகோதர வகையிலையும் முன்னேற்றங்கள் ஏற்படும். சகோதரரோட ஒற்றுமை ஏற்படும், அல்லது சகோதரருக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும். அவருடைய முன்னேற்றம் ஏற்படுத்துவார். அவரோடு சேர்ந்து கூட நீங்கள் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அடுத்ததாக, நான்குக்கு மூன்றாம் இடம் என்பது 12 இடமாக வருவதால் தாயாருடைய உடல்நிலை சற்று பாதிக்கப்படும். கல்விக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வண்டி அல்லது வாகனம் பராமரிப்பதற்காகவோ அல்லது வீட்டை பராமரிப்பதற்காகவோ கொஞ்சம் பணம் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் ஒரு வீடு மாற்றம் அல்லது ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த ஏப்ரல் 5 முதல் செப்டம்பர் 16 ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதாவது, கடந்த காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவில் இருந்து ஒரு ஆறுதலான செய்தியாகத்தான் இந்த அதிசார குரு பயிற்சி நாம் பார்க்க வேண்டும். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து சரியில்லை அப்படின்னாக்க, ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதற்கான பலன்களும் பரிகாரங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் என்பது வெறும் கோச்சாரத்தை அடிப்படையாக மட்டுமே சொல்லக்கூடிய பலன்கள் அல்ல. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் ஸ்தான பலத்தை நீங்கள் பார்க்கணும். அடுத்ததாக, இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்தி உங்களுக்கு ஃபேவராக இருந்தால் இப்போ நான் சொன்ன பலனை விட இன்னும் சிறப்பாகவே நடக்கும். அதே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ அல்லது செவ்வாயோ இருக்குன்னு வச்சிங்க, அப்போ வந்து நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் டஃப்பான பீரியடாகவே இருக்கும் உங்களுக்கு. அப்போ நாம் இந்த வீடியோவை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் பண்ண மறக்காதீங்க. அதே போல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க.
இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் இந்த சேனல் மூலம், ஜோதிட தகவல்கள், ஆன்மீக தகவல்கள் அனைத்தும் நான் உங்களுக்கு வழங்கி கொண்டு தான் வருகிறேன். நன்றி, வணக்கம்.